ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பெடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 369 என்கிற எண்ணை பயன்படுத்தி நீங்கள் விரும்புகின்ற விஷயத்தை உடனே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இந்த 369 எண். என்ன செய்யும் இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தி நாம் ஈர்ப்பு விதியின் மூலமாக விரும்பியதை பெறலாம் என்பது தான் இந்த காணொளி. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 369 அப்படிங்கிற ஒரு தேவதை எண். இப்படி தேவதை எண்கள் நிறைய இருக்குது. தேவதை எண்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்கள், ஒன்றாக, இரண்டாக, மூன்றாக அப்படி எண்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த, அதுவும் இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலை ஒருமித்தே கொண்டிருக்கிற எண்ணாக 369 இருக்குது. அதே போல் 786 ஒரு சிறப்பு வாய்ந்த எண் தான். இருந்தாலும் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 369. இந்த 369 அப்படி என்பதை வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்லா, அந்த விஞ்ஞானி வந்து இதை அற்புதமாக அவருடைய வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை அவருடைய சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 369 என்பது இந்த பிரபஞ்சத்தின் எண்ணாக செயல்படுவதாகவும் அவர் வந்து கண்டுபிடிச்சார். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலேயே இந்த எண்ணை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதோடைய கூட்டுத்தொகையில் நமக்கு நிறைய விஷயங்களை, அந்த தாந்திரிகம், மாந்திரிகம் இது போன்ற விஷயங்கள் மட்டும் அல்லாமல் சில நம்மளுடைய இறை பிரார்த்தனைகளுக்கும் அந்த எண்ணில் வந்து நம்ம வந்து அந்த எண்ணிக்கையில் நாம் வந்து நிறைவு செய்வதாக நமக்கு எப்போதுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து 108 அப்படின்னு சொன்னோன்னா அந்த 1 0 8 சேர்ந்தது 9 வரும். 369 என்பதும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டினால் 9 வரும். இந்த 9 என்பது ராஜா, அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தின் உச்சபட்ச சக்தி வாய்ந்த அதிர்வெண். அதுலேயும் இந்த வந்து 369 இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே அற்புதமான ஒரு அட்ராக்ஷனுக்கான ஒரு எண்ணாகவும், அதே சமயத்தில் விரும்புகின்ற விஷயங்களை நடத்தி காட்டுகிற ஒரு அற்புதம் வாய்ந்த மேஜிக் நம்பராகவும் இந்த எண் இருக்குது. இந்த எண்களை நாம் வந்து எப்படி பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற விஷயங்களை, நாம் விரும்புகின்ற நபரை, நாம் விரும்புகின்ற எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக நடத்தி கொள்வது என்பது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை வந்து முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக பலருக்கும் எளிமையான இந்த விஷயங்கள் பலருக்கும் கை கொடுக்கும். பலரும் பலவிதமான முறைகளில் இந்த 369 கையாளலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆற்றல் என்பது ஒரு அபரிதமானது. எத்தனை முறைகள் இருந்தாலும் யார் யாருக்கு எந்தெந்த முறைகள் சுலபமாக இருக்கோ அந்தந்த முறைகளை பயன்படுத்தி நாம் சிறப்பான பலன்களை பெறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 369 என்கிற இந்த எண்ணை ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் ஒன்று வரைந்து அந்த முக்கோணத்தில் நம்ம இப்போ டிஸ்பிளே காமிக்கிறபடி 369 ஒரு ஒரு மூலையிலும் போட்டுட்டு அந்த நடுப்பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை எழுதணும். என்ன வேணாலும் எழுதலாம். நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களை வந்து சந்திக்கணுமா, நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களை தொடர்பு கொள்ளணுமா, இல்லை உங்களுடைய உறவுகள் மீண்டும் உங்களோடு சேரணுமா, இல்லை உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறணுமா, உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் நிறைவேறணுமா, இல்லை உங்களுக்கு பணம் தேவை இருக்கிறதா, உங்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உங்களை விட்டு பிரிந்து சென்றவர் உங்களை வந்து சேரணுமா, கணவன் மனைவி பிரிந்தவர்கள், இப்படி உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய விருப்பங்களை எளிமையாக ஒத்த வரியிலேயே வந்து அந்த முக்கோணத்துக்கு நடுவில் எழுதிடணும். அதை நீங்கள் மீண்டும் படித்து பார்ப்பது போல் ஒத்த வரியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இல்லை விரும்புகின்ற நபர்களுடைய பெயரை மட்டும் கூட எழுதிக்கலாம், இல்லை உங்களுடைய பெயரை மட்டும் கூட எழுதியிருக்கலாம், உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகணும்னா உங்கள் பெயரை எழுதிக்கலாம். இப்படியே அந்த முக்கோணத்திற்குள்ளார உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு அந்த அவுட்டரில் வந்து 369 எழுதிக்கணும், அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் என்பதனால் இதற்கு எந்த விதமான நல்ல நாள் கெட்ட நாள் என்ற ஒரு பாகுபாடு கிடையாது. எல்லா நாளிலும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் விடியற் காலையிலே எழுந்து
எழுந்த உடனே, குளிச்சுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பல்லு விளக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எழுந்த உடனே இந்த பேப்பரையும் ஒரு ப்ளூ கலர் பென்னையும் வச்சுருங்க பக்கத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அந்த பேப்பரில் ஒரு முக்கோணத்தை வரைங்க. அந்த முக்கோணத்தில் 3, 6, 9 போட்டுட்டு நடுவில் உங்களுடைய விருப்பங்கள் எது நிறைவேறணுமோ அதை மேனிஃபெஸ்டேஷனுக்காக அதை எழுதிக்கோங்க. எது வேணுமானாலும் அதை எழுதிக்கோங்க. சிம்பிளாக எழுதிக்கிட்டு அதை ஒரு 3 முறை உத்து நோக்குங்க. அதாவது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு பார்க்கணும். அதுதான் 3 முறை. அந்த என்ன எழுதியிருக்கீங்களோ அதை ஒரு 3 முறை மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டு அதை நல்லா உத்து பாருங்கள். நீங்கள் ஒரு நபரை பற்றி எழுதியிருக்கீங்க, அந்த நபர் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நபரை நினைச்சு பார்த்துக்கோங்க. என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து மனசுக்குள்ளார அதையே வருவதாக கற்பனை பண்ணி அதை வந்து மனசுக்குள்ளார சொல்லிக்கிங்க. அவ்வளோதான். இல்லை பணம் வேணும்னாலும் அதையே மனசுக்குள்ளார உங்களுக்கு பணம் வருவதாக நினைத்து, கையில் பணத்தை வாங்குவதாக நினைத்து கற்பனை பண்ணி அதை சொல்லி எழுதிக்கோங்க. அதை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. அடுத்தது 3 தடவை மட்டும் அப்படி நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு அந்த பேப்பரை மடித்து உங்கள் பர்ஸ்லையோ இல்லை உங்கள் உடைமைகள் கூடயே வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் மதியானம் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கூட எங்கே இருந்தாலும் சரி, மதிய நேரத்தில் உங்கள் உணவுக்கு பிற்பாடு ஒரு சில நிமிடங்கள் அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி 6 முறை வந்து நீங்கள் எழுதியிருக்கிறத உத்து நோக்கணும் அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளார 6 முறை நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதாவது அந்த கற்பனையோடு நடப்பதாக 6 முறை மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ளே சொல்லணும். என்ன காலையில் 3 முறை சொன்னீங்களோ அதையே மதியானம் 6 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பேப்பரை எடுத்து 9 முறை நீங்கள் என்ன அந்த முக்கோணத்தில் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து மீண்டும் 9 முறை ஒரு அற்புதமான ஒரு இமேஜினேஷனோட அதை வந்து கற்பனையோடு அதை வந்து மனசுக்குள்ளார சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காலையில் சொன்னதை விட, மதியம் சொன்னதை விட இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதீதமான ஆற்றல் வாய்ந்தது, எண்ணிக்கையும் அதிகமானது. ஒரு 9 முறை அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு வீரியத்தோடு இந்த யூனிவர்ஸோட இந்த செயல்பாடுகள் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த காரியங்கள் உங்களுக்கான காரியங்கள் நடந்து முடிஞ்சிடும். அந்த 3, 6, 9 இப்படியாக பிரித்து ஒரு நாளைக்கு காலையில் 3 முறை, மதியானம் 6 முறை, இரவு உறங்குவதற்கு முன்னாடி 9 முறையாக அதை மனசுக்குள்ளாரியே சொல்லிட்டு அந்த பேப்பரை மடித்து வச்சுக்கோங்க. இது எத்தனை நாளைக்கு 1 முறை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும், அந்த பேப்பரையே நீங்கள் வந்து தினமும் பார்த்துக்கலாம். குறைந்தது 21 நாள் வந்து இதை சொல்லணும் என்பது ஒரு பொதுவான விதியாக இருக்குது. ஆனாலும் உங்களுடைய அந்த ஆழ்ந்த மனதின் ஒருநிலைப்பாட்டின் காரணமாக 1 வாரம் 7 நாளுக்குள்ளாரியே நீங்கள் விரும்புகின்ற விஷயங்களுக்கான விநாயகர் சுழி போடப்படும். அதாவது அந்த காரியத்துக்கான துவக்கமாக அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு ஏற்கனவே இதை வந்து பயன்படுத்தி வெற்றி கண்டவர்களுடைய வாக்காக இருக்குது. 7 நாள்லேயே இதோடைய ரிசல்ட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும், அதனுடைய துவக்கம் இருக்கும். ஆனாலும் 21 நாள் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதை வந்து எடுத்து எடுத்து பார்த்து அதை வந்து இமேஜின் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளரே சொல்லிவிட்டு மடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆனால் எழுதுவது 1 நாள் எழுதுனா போதும், பார்க்கறது மட்டும் 21 நாள் பாருங்கள். பேப்பர் சில பேர் கேட்பாங்க, மடித்து மடித்து வச்சா கிழிஞ்சு போயிடுமா அப்படின்னு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி மடிக்காத அளவுக்கு உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கிழிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். ரொம்பவே ஒரு எளிமையான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. எளிமையாக யார் வேண்டுமானாலும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்பிக்கையோடு முயற்சி பண்ணும் நேரத்தில் கண்டிப்பாக அற்புதமான விளைவுகளை, சிறப்பான நமக்கான எதிர்பார்த்த சந்தோஷமான நிகழ்வுகளை நமக்கு நிகழ்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அனைவருமே இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலாக இருக்கிற இந்த எண்ணின் அதிர்வலைகள் சிறப்பான ஒரு நமக்கான சாதகமான வேலையை செய்து தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைவரும் இதை முயற்சி பண்ணி நற்பலன்களை பெறுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.